ஹே ஹாய் கைஸ் இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்வைவல் ஜானர் மூவியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு நடுக்கடல என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன் நம்ம படத்துடைய ஹீரோயின் போன கப்பல் ஒரு பெரிய புயல்ல மாட்டிக்கிட்டு டேமேஜ் ஆயிடுச்சு அதுலேருந்து இருந்து தப்பிச்சு நம்ம ஹீரோயின் வந்து ஒரு மர்மமான தீவுல வந்து கரை ஒதுங்குறாங்க நல்ல வகை அந்த தீவுல மாட்டிக்கிட்டும் இங்க இருந்து எப்படா தப்பிக்க போறோம்னு தெரியாம முடிச்சுட்டு இருந்தேன் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பயங்கரமான அதிர்ச்சியான ஒரு விஷயங்கள் காத்துட்டு இருக்கு என்ன நான் ஈஸியா அந்த தீவுல இருந்து தப்பிச்சிட முடியும் ஆனா இவங்களை தப்பிக்க விடாம எப்படியாவது இவங்களை வேட்டையாடினு காத்துட்டு இருக்க அந்த தீவுல இருக்க ஒரு மர்ம மர்மமான ஜெந்து அந்த ஜெந்துக்கு டிம்மிக்கு கொடுத்துட்டு எப்படிலாம் அவங்க அந்த டிவில இருந்து தப்பிக்க ட்ரை பண்றாங்க அப்படி அவங்க தப்பிக்கிறதுக்கு அந்த ஜெந்து விட்டுச்சா கடைசியில எப்படிதான் நம்ம படத்துடைய ஹீரோயின் வந்து அந்த ஜெந்து கிட்ட தப்பிக்கிறாங்க அப்படின்ற கதையை ரொம்ப சுவாரஸ்யமா கொஞ்சம் டிஃப்ரெண்டா சொன்ன கதை தான் ஸ்வீட் ஆர்ட் அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் அவர் சேனல் நான் உங்கள் யாரோ அஜோன் யாரோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த கதைக்குள்ள போயிடலாம் படத்துடைய ஓப்பனிங் சீன்ல வந்து பாத்தீங்கன்னா கடலுக்குள்ள காட்டுறாங்க அப்படி நம்ம ஏதோ நீந்திட்டு போற மாதிரியே அதுக்குள்ள கேமராவை கொண்டு போயிட்டு அப்படியே கரைக்கு கொண்டு வருவாங்க கரையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம படத்துடைய ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அப்படி கரை ஒதுங்கி போயிருக்காங்க அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பேக் பேக் தான் இருக்கு அது மட்டும் இல்லாம என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து கப்பல் ஒரு பெரிய புயலால மூழ்கடிக்கப்பட்டிருக்கும் சோ அது மூலியமா தான் இவங்க வந்து இப்படி கரை ஒதுங்கி இருக்காங்க இப்போ அப்படியே கேர் திரும்பி பார்த்தா இன்னொருத்த அப்படியே வந்து கரை ஒதுங்கி கிடைக்கிறான் அவங்க கிட்ட ஓடி போய் கத்துறாங்க பிராட் பிராட்ன்னு சொல்லிட்டு இவனோட ஃப்ரெண்டு போல இருக்கு அவன் மூச்சு பேச்சு இல்லாம இருக்கான் என்னன்னு பார்த்தா அவன் வயிற்றுல வந்து இந்த கடல்ல எல்லாம் உள்ள ஒரு ஷார்ப்பான பாறைகள் இருக்கும் தெரியுமா அது சொருகிட்டு இருக்கு இப்ப டக்குன்னு அவங்க பேக்கை கட்டி ஒரு ஓரமா வச்சுக்கிட்டு அவன் தண்ணில இருந்து அப்படியே தர தரன்னு மணல் வந்து போடுறாங்க ஒன்றும் இல்லைடா ஒன்றும் இல்லைடா நான் உனக்கு எப்படியாவது காப்பாற்றிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாறையை பார்க்குறாங்க வயிற்றில் குத்திட்டு இருக்க பாரு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் கொப்பிச்சுட்டு இருக்கு இவன் மூஞ்ச பார்த்தா இவன் ஒரு மாதிரி பார்க்கறான் அவ்வளோதான் ஹெல்ப் ஹெல்ப்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க அவங்க இருக்கிறதோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீவு யார் இருப்பா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சரி ஓகே இது வயிற்றில் இருக்கிறது ஆபத்து தான் இதை எடுத்துடலாம் சொல்லிட்டு பல்ல கடிச்சிக்கிட்டு அதை சர்க்குனு பிச்சு வெளில எடுக்கிறாங்க ரத்தம் கொட்டுது அவன் கையை வச்சு அமுக்கிட்டு கொஞ்ச நேரம் எங்கேடுறா நான் உனக்கு ஏதாவது குடிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி உள்ள வந்து பாக்குறாங்க ஒரே காடுதான் அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இப்படி ஓடுறாங்க அப்படி ஓடுறாங்க கடைசியில அவங்க ஒரு இளனி விழுந்து இருக்கிறதா பாக்குறாங்க டக்குன்னு என்ன பண்றாங்க கல் எடுத்து குத்துறாங்க பல்லால பிச்சு எடுக்கிறாங்க அவசரத்துக்கு எப்படி அதை உடைக்க முடியும் எப்படியும் ஓட்ட போட்டு எளனி எடுத்துறாங்க வேக வேகமா ஓடி வந்து அவன் வாயில ஊத்துறாங்க குடுறா குடுறான்னு சொல்லிட்டு வாயை பொழந்துட்டு இருக்கான் என்னன்னு பார்த்தா அவன் இறந்து போயிட்டேன் அவங்க தண்ணி ஊத்த ஊத்த அது வெளியில தான் ஊத்துது அவ்வளவுதான் அழுதுகிட்டே வந்து ரொம்ப வெக்ஸாய் அப்படியே உட்காந்துறாங்க இப்ப டாப் ஆங்கிள் அவங்க இருக்க அந்த தீவை காட்டுறாங்க கொஞ்சம் குட்டியான தீவு மாதிரி தான் இருக்கு இப்ப நம்ம ஹீரோனை காட்டுறாங்க அவங்க பாட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க கரௌரமா அவங்க அப்படியே நடந்து போகும்போது ஒரு மர பொந்து ஒண்ணு காட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க நடந்து 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 மறுபடியும் சர்க்கிள் அடிச்சுட்டு அவங்க ஃப்ரெண்டு போன இருக்கிற இடத்துக்கே வந்து சேர்றாங்க அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது ஓகே இதுக்கப்புறம் கரோரமாக சுற்றிட்டு இருந்தால் வேலைக்கே ஆகாது நம்ம காட்டுக்குள்ளே போய் ஏதாவது தப்பிக்க முடியுதான் ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காடு மாதிரி இருக்கு நடுவில் குட்டியா அதுக்குள்ளே போறாங்க அப்படி உள்ள போயிட்டே இருக்கும்போது ஒரு மரத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக் தொங்கிட்டு இருக்கிறதா பாக்குறாங்க என்னடா இங்க பேக் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்றாங்க எடுக்கும்போதே போதே பயங்கரமான டஸ்ட் பறக்குது என்ன இது ரொம்ப நாளாவே இங்க இருக்குதுன்றது நமக்கு காட்டுறாங்க அந்த பேக்ல பாத்தீங்கன்னா நார்மலா சில துணிகள் இருக்கு யாரோ ஒருத்தர் இங்க இருந்திருக்காரு அது மட்டும் தெரிய வருது கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரீசர் பாக்ஸ் இருக்கு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா ரெண்டு மூணு கொக்கோ கோலா பாட்டில்ஸ் இருக்கு அப்ப டக்குன்னு திடீர்னு கரை ஓரத்துல ஏதோ ஒரு சவுண்ட் வர மாதிரி இருக்கு ஏதோ நகர்ற மாதிரி ஒரு சவுண்ட் இருக்க மாதிரி இருக்கு நின்னுடுது சரி ஓகே வேற ஏதாவது இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அங்க ஒரு பாய் மாதிரி இருக்கு அதை தூக்கிட்டு பாக்குறாங்க அதுக்குள்ள ஒரு பாக்ஸ் இருக்கு அதுக்குள்ள ஒரு சின்ன டப்பா இருக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தா கொஞ்சம் சீட்டு கட்டுங்க கூடவே வந்து மேட்ச் பாக்ஸ் கிடைக்குது அப்பாடா இப்போதைக்கு இது நமக்கு ஒரு தேவையான ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்ல கை விட்டு எடுக்கிறாங்க ஒரு சின்ன டெடிபர் இருக்கு அதுக்கப்புறம் வீடியோ கேம் கேமரான்னு சொல்லிட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடி வைக்கப்பட்டதா இருக்கு இப்ப இதை இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது மறுபடியும் கரையோரத்துல இருந்து இந்த சவுண்ட் வருது இப்பதான் தான் வந்து மியூசிக் அப்படியே ரைஸ் அப் ஆகுது ஏதோ ஒன்று நாங்கள் இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக போகிறாங்க இவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்து வரும்போது ஒரு மர பொந்து இருந்தது தெரியுமா அந்த பொந்துக்குள்ளேருந்து தான் அந்த சவுண்டு வருது இப்போ நம்ம ஹீரோயின் அப்படியே அந்த மர பொந்து கிட்ட போகிறாங்க பார்த்தா உள்ளே இருந்து ஒரு பறவை பறந்து போகிறத பார்க்குறாங்க சே இது நான் இதுக்காக பயந்துட்டோன்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது அந்த பறவை பறந்து போகிறத பார்க்குறாங்க கடல் மேலே எவ்வளோ தூரமாக இருக்குன்ற மாதிரி பார்க்குறாங்க அப்போ கண்டிப்பாக ஒரு தாட் வரும்ல ச்சே நமக்கு மட்டும் ரெக்கார்ட் தான் அதுக்கு பறந்து போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே உங்கள் ஃப்ரெண்டோடைய டெட் பாடியை பார்க்குறாங்க மேலே அந்த தென்னை ஓலை இருக்கும்ல அதை வச்சு மூடிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாங்க சூரியன் வந்து மறைய போது இருட்ட போது யோசிச்சு பாருங்க அவங்களுக்கு எப்படி ஒரு பயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்றாங்கன்னா அங்க வந்து ரெண்டு மணி இளநீ எல்லாம் குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு ராத்திரி ஃபுல்லா நல்ல மழை வேற இவங்களும் வந்து சில தென்னை ஓலையை எடுத்து அவங்க மேல போட்டுக்கிட்டு எப்படி தூங்க முடியும் அப்படின்னு நினைஞ்சுக்கிட்டே வந்து பயந்துட்டு படுத்துக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு ராத்திரியே கழிக்கிறாங்க இப்ப அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் அப்படி கரை உரமா வராங்க பாத்தீங்கன்னா நார்மலாவே மீனை பிடிக்க முடியாது ஆனா கரை உரமா நிறைய மீன்கள் இருக்கு கரையை விட்டு வெளியில வந்திருக்க மாதிரி இருக்குங்க சரி ஓகே என்னதான் நம்ம ஐலாண்ட்ல மாட்டினாலும் எல்லாமே நமக்கு ஈஸியா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேக்ல வந்து எல்லா மீனையும் அப்படியே கலெக்ட் பண்ணிக்கிட்டே நடந்து இருக்கும்போது அப்பதான் ஒரு சின்ன சுறாமீன் இருக்கு அத பாக்குறாங்க அது வந்து ஏதோ ஒன்னு கடிச்ச மாதிரி இருக்கு போராடின மாதிரி இருக்கு டிஃப்ரெண்டா அடிபட்டு இறந்து போயிருக்கு சரினு சொல்லிட்டு பெருசா எதுவும் கண்டுக்கல அவங்க என்ன பண்றாங்கன்னா போயிட்டு அந்த மீன் எல்லாம் கிளீன் பண்ணி எந்தெந்த பார்ட் எல்லாம் வேணுமோ அதை மட்டும் கிளீன் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் அங்க அவங்களுக்கு கடைசி தெரியுமா அந்த பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்து ஒரு ஓரமா உட்காந்து இவங்க பேக்ல இருந்த ஒரு டைரி எடுக்கிறாங்க ஆக்சுவலி இது இவங்களோட டைரி அதை ஓப்பன் பண்ணி பாக்குறாங்க பார்த்தா எல்லா லெட்டர்ஸ் அழிஞ்சு போயிருக்கு சே என்னடா இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி பாத்துக்கிட்டு கடைசியா ஒரு போட்டோ எடுத்து பாக்குறாங்க அதுல வந்து இவங்க இவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட இருப்பாங்க போல இருக்கு சோ அதை பார்த்துட்டு மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க சரி ஓகே இங்கே வந்து நம்ம தப்பிக்கணும்னா முதல்ல வந்து இது உள்ளே வந்து என்னென்ன இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காட்டுக்குள்ளே அப்படியே நடந்து போயிட்டே இருக்காங்க அப்படி நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி ஒரு இடம் இருக்கு அங்கே போய் பார்த்தா வித்தியாசமான ஒரு மரத்தொண்டை வந்து குத்தி வச்சிருக்காங்க மண்ணுக்குள்ளே என்னென்னு பார்த்தா அது கிராஸ் மாதிரி இருக்குது கிராஸை பார்த்தோன்னா நமக்கே தெரிய வந்திருக்கும் இதுக்கு முன்னாடி இங்கே இருந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போனவங்கள இந்த இடத்துல தான் புதைச்சிருக்காங்க இப்போ இதை பார்த்தோன்னா அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா சரி நம்ம நண்பன் இறந்து போய் அங்கே கிடக்கிறானே அவனை வந்து புதைச்சில்லாமே சொல்லிட்டு கிட்ட போய் பார்க்குறாங்க உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நண்டெல்லாம் அப்படியே முடிச்சுட்டு இருக்கு ஸோ அவனை தர தொடர்ந்து வந்து ஒரு பல்லம் தொண்டி புதைச்சு மேலே தென்னை ஓலை எல்லாம் வச்சு மண்ணை போட்டு மூடி அவனுக்கு ஒரு செலவிய நட்ட வச்சிருக்காங்க அதுக்கப்புறமா அன்னைக்கு ராத்திரி வந்து இன்னைக்கு ராத்திரி கொஞ்சம் சேஃபா தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்கிற துணியை வச்சு கூடார மாதிரி போட்டுட்டு நெருப்பு பத்த வச்சு காலையில அவங்க எடுத்த மீன் எல்லாம் சுட்டு சாப்பிட்டுட்டு நிம்மதியா அன்னைக்கு ராத்திரியே கழிக்கிறாங்க காலையில ஏஞ்சி சரி ஓகே கடற்கரை ஒரு மாதிரி அதை கிடைக்குதா பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துட்டே இருக்கும்போது இப்போ ஒரு விஷயத்த பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க ஏன்னா அங்க ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம் நடந்திருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க புதைச்சாங்க தெரியுமா ஃப்ரெண்டு அவனை அந்த புதச்ச இடத்துல இருந்து யாரோ பிச்சு வெளியில எடுத்த மாதிரி அந்த இடமே ஒரே ரத்தமா இருக்கு கை கால்னு சொல்லிட்டு சின்ன சின்ன பாச்சு மட்டும் அந்த குழிக்குள்ள இருக்கு இப்போ அப்படியே காட்டுக்குள்ள பாக்குறாங்க ஆஹா ஏதோ ஒண்ணு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்றாங்கன்னா நம்ம உஷாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெப்பன் எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒரு மர கிளைய வெட்டி ஷார்ப்பா அதை ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க அவ்வளவுதான் இதுக்கப்புறம் காட்டுக்குள்ள இருக்கவே கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மர ரோல் மாதிரி ஒண்ணு இருக்கும் அதை அப்படியே உருட்டிட்டே வந்து நல்லா அந்த மணல் கரை கிட்டே கொண்டு வந்துட்டு அங்க வந்து நெருப்பெல்லாம் பத்த வச்சுக்கிட்டு அந்த ஷார்ப்பான கட்டையை கையில வச்சுக்கிட்டு காட்டை பாத்துக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க ஏதோ ஒண்ணு வரப்போதுறான்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா காத்தடிக்குது மரம்லாம் ஆடுது அதை வேற பார்த்து பயந்துகிட்டு கண்ணுல தூக்கம் இல்ல இப்போ அப்படியே பயந்துகிட்டே வந்து அன்னைக்கு ராத்திரி முடிவு அடையுது இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் எழுந்துக்கிறாங்க ஏஞ்சி பாக்குறாங்க கடல்ல ஏதோ ஒண்ணு மிதந்துட்டு வர மாதிரி இருக்கு இரடா இது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில குதிச்சு அப்படியே நீச்சல் அடிச்சுட்டு போறாங்க அங்க போய் கிட்ட போய் பார்த்தா ஒரு பிளாஸ்டிக் சூட் கேஸ் அதுக்கப்புறம் ஒரு குண்டா ஒண்ணு மிதந்துட்டு இருக்கு இப்ப அதை அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது ரொம்ப நேரமா ஸ்விம் பண்ணிட்டே இருக்க முடியுமா கால் ஸ்கிப் ஆகி அப்படியே தண்ணிக்குள்ள போறாங்க இப்பதான் அள்ளுடுற மாதிரி ஒரு விஷயத்த பாக்குறாங்க அது என்னன்னா தண்ணிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கீழே தரையில வந்து ஒரு சுழல் மாதிரி இருக்கு அதுக்குள்ள ஒரு பெரிய ஓட்டை அதுக்குள்ள அப்படியே சுழந்து சுழந்து மண்ணு போயிட்டு இருக்க இருக்கு இருட்டா இருக்கு அதை பார்க்கவே நமக்கே பயமா இருக்கும் அதை பார்த்தவங்க அவங்க இருப்பாங்களா டக்குன்னு அந்த போட்டியும் குண்டாவும் தூங்கின்னு கரைக்கு வந்துடுறாங்க கரைக்கு வந்துட்டு போட்டியை ஓப்பன் பண்ணி பார்த்தா யூஸ்ஃபுல்லான எதுவுமே கிடையாது சில துணிமணிகள் இருக்கு ஒரு ஷூ இருக்கு அவ்வளவுதான் ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலையில எது கிடைச்சாலும் அது யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் சரினு சொல்லிட்டு டக்குன்னு இவங்க ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஷூ எல்லாம் போட்டுக்கிட்டு ராத்திரி அப்படியே நெருப்பு பார்த்த வச்சுட்டு அந்த இடத்துல உட்காறாங்க அப்படி உட்கார போது என்ன பண்றாங்கன்னா அந்த காட்டுக்குள்ள ஒரு பாக்ஸ் கிடைச்சதுல அதை ஓப்பன் பண்ணி பாக்குறாங்க அதுல வந்து மேட்ச் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா இன்னொரு மூணு மூணு குச்சி தான் இருக்கு அது மட்டும் இல்லாம சில போட்டோஸ் எல்லாம் இருக்கு அதை எடுத்து பாத்துட்டே இருக்காங்க இப்ப இப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஏதோ ஒரு சவுண்டு கேக்குது என்னடா சவுண்டுன்னு பார்த்தா மேலே ஒரு ஏரோப்ளேன் போயிட்டு இருக்கு இப்போ அந்த தீவியம் கிராஸ் பண்ணி அந்த ஏரோப்ளேன் போயிட்டு இருக்கு இவங்க எப்படியாவது சிக்னல் கொடுத்தாகணும் இவங்க கிட்ட ஃபிளாக் கன்னும் இருக்கு ஸோ வேக வேகமாக ஓடி போயிட்டு அந்த ஃபிளாக் கன் அடிக்கிறாங்க அடிச்சுட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் பாத்துருங்க பாத்துருங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க கடவுளெல்லாம் வேண்டிட்டு இருக்காங்க ஆனால் அந்த பிளைன் கிராஸ் பண்ணி போயிடுது இப்போ அந்த ஃபிளாக் கன்ல இருந்து போன லைட் அப்படியே வானத்துல இருந்து அப்படியே கடல்ல விழுது அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க இப்போ கடைசியா அது கடல்ல விழும்போது ஒரு உருவத்தை பார்ப்பாங்க பாருங்க நம்ம ஹீரோயின் அப்படியே கண்ணு முடியலாம் வெளியில வந்துடும் நமக்கே பயமாதான் இருக்கும் அப்படி ஒரு இருட்டுல ஒரு உருவத்தை பார்த்தா கடல் மட்டத்துக்கு மேல ஏதோ ஒன்னு நின்று நம்ம ஹீரோயினை பாத்துட்டு இருக்கு அவ்வளவுதான் ஓட அந்த இடத்த விட்டு காட்டுக்குள்ள வேக வேகமா போறாங்க போயிட்டு சில மரங்கள் எல்லாம் விழுந்திருக்கு அது கடியில ஒழிஞ்சுக்கிறாங்க ஒழிஞ்சுக்கிட்டு பாத்துட்டே இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா அவங்க நெருப்பு மூட்டி உட்கார்ந்து இருந்தாங்க தெரியுமா அந்த இடத்துக்கே அந்த மர்மமான உருவம் வந்துருச்சு வந்துட்டு பயங்கரமா கத்துது இப்படி அப்படிமா போட்டு அந்த நெருப்பெல்லாம் அணைக்குது கண்ணெல்லாம் தண்ணி அழுதுகிட்டே நம்ம ஹீரோயின் வந்து அதே இடத்துல பட்டுக்கிறாங்க இப்ப அந்த ராத்திரி வந்து எப்படியோ அது கிட்ட இருந்து தப்பிச்சுறாங்க அதனால விடியுது நேரா வந்து அவங்க அந்த கேம்ப் ஃபயர் அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா எல்லாமே கலஞ்சிருக்கு அப்பதான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இங்க தங்கி இருந்தாங்க தெரியுமா அவங்களுடைய போட்டோஸ் எல்லாம் இருக்கு அதை எடுத்து பார்த்துட்டே இருக்கும் போது இப்பதான் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்றாங்க ஒரு போட்டோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கண் இருக்கிற மாதிரி இருக்கு இதுதான் வந்து இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் சாகடிச்சிருக்கு அப்படின்றது இவங்க புரிஞ்சுக்கிறாங்க இதுக்கப்புறமா நம்ம இங்க இருக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு உங்களுக்கு ஒரு சூட்கேஸ் கேஸ் தெரியுமா அதுல இவங்க கிட்ட ரெண்டு லைஃப் ஜாக்கெட் இருந்தது அதெல்லாம் வச்சு அமுக்கி எப்படியாவது நீந்திக்கிட்டு இங்க இருந்து தப்பிச்சாச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில போட்டு அந்த சூட் கேஸ் அமுக்க அமுக்கு நமுக்குறாங்க மேலாம் ஏறி உட்கார ட்ரை பண்றாங்க அதுவும் தம் துண்டு சூட் என்ன பண்றது பயத்துல அவங்களுக்கு என்ன பண்றது தெரியல சோ அந்த மாதிரி அன்னைக்கு ஃபுல்லா ட்ரை பண்றாங்க எப்படியாவது தப்பிச்சு போயிடலாம் மிதந்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு நான் ஒன்னும் வேலைக்கு ஆகலை ஸோ சூட்கேஸையும் அந்த லைஃப் ஜாக்கெட்டையும் தூக்கி போடுறாங்க அவ்வளோ தான் இப்போ இருட்ட ஆரம்பிச்சிச்சு உங்களுக்கு பயங்கரமாக பயம் வந்துச்சு இந்த தடவை கிட்டே இருந்து நம்ம தப்பிக்க முடியாத போல் இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது அந்த பறவை பறந்து போன அந்த மர பொந்தை பார்க்குறாங்க ஸோ இப்போதிக்கு இதுதான்டா சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பொந்துக்குள்ள அப்படியே உள்ளே போயிட்டு பதுங்கிக்கிறாங்க அப்படியே பயந்து போய் படுத்துகிட்டு இருக்காங்க ராத்திரியும் ஆகுது அவ்வளோ இப்போ அந்த மர்மமான உருவம் வந்துடுச்சு பயங்கரமாக கத்துது இப்படி அப்படிமா நடந்துட்டு இருக்கு அது மொட்டை இல்லாமல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மரத்துக்கு மேல தான் நின்றுட்டு இருக்கு அந்த மர பொந்த போட்டு ஒருத்தது எப்படி இருக்கும் பாருங்க நம்ம ஹீரோயினுக்கு இது மட்டும் இல்லாம இந்த டைம்ல தான் வந்து பிளேன் மேல போகுது சோ இப்போ நம்ம ஹீரோயினுக்கும் சரி நமக்கும் சரி என்ன புரிய வருது அங்க இருந்து தப்பிக்கிறது ஈஸி தான் போல இருக்கு மேல வந்து பிளேன் வந்து டெய்லி போயிட்டு தான் இருக்கு ஆனா விஷயம் என்னன்னா டெய்லி ராத்திரி இந்த மான்ஸ்டர் கடலுக்குள்ள இருந்து வெளியில வந்துருது இப்ப அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க அந்த மர பொந்து செதஞ்சு போயிருக்கு இதுக்கப்புறம் யூஸ் பண்ணவே முடியாத போல இருக்கு அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் வராங்க இப்பதான் யோசிக்கிறாங்க வெளியில வருது வெளியில வருது நம்ம எப்படியாவது சாகடிக்கணும் பாக்குது சோ இது கிட்ட இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது தான் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் குட்டி குட்டி மீன்களை பிடிக்கிறாங்க அதை பிடிச்சி எடுத்துட்டு வந்து நசுக்கி அரைச்சு அதை போயிட்டு நல்ல ஆழமான பகுதியில் தூவுறாங்க ஸோ அது மூலியமா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மீன் ஒரு ஷார்க் மாதிரி வருது அதை சாப்பிட்றதுக்காக ஒரு முதல் டக்குன்னு என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ப்பான கொம்பு வச்சு குத்துறாங்க இப்போ உங்களுக்கு ஒரே சந்தோஷம் இவ்வளோ பெரிய மீனை பிடிச்சிட்டோமேனு சொல்லிட்டு ஆனா ஹீரோயின் இதை சாப்பிட்றதுக்காக பிடிக்கல நேரம் எடுத்துட்டு வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு மரத்துக்கிட்ட கட்டி வைக்கிறாங்க முதல்ல டெய்லி அது வந்து பார்த்தீங்கன்னா பசி எடுத்து தான் மேலே வருது நம்ம ஹீரோயின் வந்து இன்னைக்கு ராத்திரி எப்படியாவது தப்பிக்கணும் இல்லையா அது மொட்டை இல்லாமல் அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு அவங்க ஆசைப்படுவாங்க பயப்படுவாங்க ஸோ அதனால் ஒரு மரத்தில் கட்டி விட்டுட்டு அதை பார்க்குற மாதிரியான ஒரு தூரத்தில் மண்ணை தோண்டி அதில் பதுங்கி இருந்து மேலே அந்த தென்னை ஓலையெல்லாம் போட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டயர்டு ஏன்னா சரியாக சாப்பிடல அதனால் கண்ணெல்லாம் சொருவிட்டு இருக்குது ஸோ அந்த மீனை பார்த்துட்டு அப்படியே படுத்துட்டே இருக்காங்க இப்போ சும்மா ஒரு ஒரு செகண்ட் தான் கண்ணை மூடி இருப்பாங்க ஒரு சவுண்ட் வரும் அடிச்சு பிடிச்சி கண்ணை திறந்து பார்த்தா அந்த இடத்துல அந்த மீன் இருக்காது அந்த ஜெந்து பிச்சுட்டு போயிட்டு இருக்கும் காலைல எழுந்து பார்க்குறாங்க வெறும் கயிறு தான் இருக்குது என்னடா இது இப்படி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது இப்போ கரை உரமா எதுவும் ஒன்று ஒதுங்குற மாதிரி இருக்கு போய் பார்த்தா இவங்க வந்ததா சொன்னல ஒரு கப்ப கப்பல் அதில் வந்த இன்னொரு ஒரு ஃப்ரெண்டு தான் இவன் இவன் பேர் ஜாக் இவனுடைய பாதி உடம்பு தான் கரை ஒதுங்கி இருக்கு மீதி காணும் ஏதோ தின்னுட்டு போட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் கரை ஓரமாக இழுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா பார்க்குறாங்க அந்த ஜாக்கோட மூஞ்சி ரொம்ப செதஞ்சு போயிருக்கு ஸோ இன்னைக்கு நைட்டு தப்பிக்கணும்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது இவனோட பாதி உடம்பு அதே மாதிரி அந்த கயிறில் கட்டி தொங்க விட்டுட்டு அதே இடத்துல போய் இன்னைக்கு நைட்டு ஒழிஞ்சிக்கிறாங்க ஸோ பேசிக்கலி இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போச்சு அது எப்படியோ வந்து இவங்கள சாகரிச்சு தான் போகும்னு சொல்லிட்டு அதனால இவங்களால முடிஞ்ச அளவுக்கு தப்பிச்சிட்டு இருக்காங்க ஆனால் இந்த ராத்திரி வந்து பார்த்தீங்கன்னா தூங்கவே இல்லை பயத்தில் பார்த்துட்டே இருக்கும் போது இப்போதான் பார்க்குறாங்க சொல்ல போனா இப்பதான் அந்த மான்ஸ்டரே வந்து முழுசா காட்டுறாங்க அது அப்படியே தண்ணில இருந்து வெளியில வருது வெளியில வந்துட்டு இந்த கட்டப்பட்ட வச்சிருக்க அந்த பாதி பணத்தை கடிச்சு சாப்பிடுறது மட்டும் இல்லாம அப்படியே தண்ணிக்குள்ள எழுத்துட்டு போற மாதிரி காட்டுறாங்க இதை பார்த்து பயந்துட்டு இருக்கும்போது இந்த டைம்ல மேல பிளேன் போகுமா சரி அதான் தண்ணிக்குள்ள போயிடுச்சு நம்ம போயிட்டு ஹெல்ப் கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வரலாமான்னு யோசிப்பாங்க நான் பாத்தீங்கன்னா உங்க கண்ணு முன்னாடி இந்த மான்ஸ்டர் வந்து நின்னுட்டு இருக்கும் அது இன்னும் தண்ணிக்குள்ளேயே போல அதுக்கு தெரிஞ்சிருக்கு இங்க வந்து நம்ம ஹீரோயின் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால அவங்களை தேடிக்கிட்டு இப்படி அப்படிமா நடந்துட்டு இருக்கு இந்த டைம்ல எங்க வெளியில போறது பிளேன்காக வெளில போனா பரலோகம் தான் போனோம் அதனால அமைதியாக வாயை பொத்திக்கிட்டு அமைதியாக அங்கேயே பதுங்கிடுறாங்க நம்ம ஹீரோயின் ஸோ இப்போ அடுத்த நாள் காலையில எழுந்து வேக வேகமாக வேலையை பாத்துட்டு அது என்னன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு போறதுக்கு தீனியும் கிடையாது ஆல்சோ இவங்க ரிஸ்க் எடுத்து வெளியிலும் இருக்க முடியாது அதனால கீழே இருந்தா தானே ஈஸியாக அட்டாக் பண்ணிடுது அதனால மரத்துக்கு மேல போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்க துணி கயிறெல்லாம் வச்சு ரெண்டு தென்னை மரத்துக்கு நடுவுல ஒரு பேக் மாதிரி கட்டிட்டு இங்க படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்றாங்க சோ அதே மாதிரி நல்ல ஹைட்ல கட்டிடுறாங்க அமைதியாக போயிட்டு படுத்துக்கிறாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு ராத்திரி ஆரம்பிக்குது ஒரே மழை வர மாதிரி இருக்கு அண்டாள்சோ ரொம்பவும் காத்தடிச்சுட்டு இருக்கு இதுவே இவங்களுக்கு ஒரு பயத்தை கொடுத்துட்டு இருக்குது அப்படியே அப்படியே ப்ரே பண்ணிக்கிட்டு படுத்துட்டு இருக்காங்க மேல இப்ப ஏதோ உனத்த அப்படியே ஷார்ப்பா பாத்துட்டே இருக்காங்க அசையவே இல்ல இப்ப மின்னல் அடிக்குது அந்த வெளிச்சத்துல காட்டுறாங்க அந்த மான்ஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா வெளியில தான் நின்னுட்டு இருக்கு அப்படியே அது அசையாம நின்றுட்டு எங்க யார் இருக்கான்ற மாதிரி நோட்டை விட்டுட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து என்ன பண்றாங்கன்னா அப்படியே அமைதியா படுத்துறாங்க ஆனா கொஞ்ச நேரத்திலேயே பாத்தீங்கன்னா அந்த மரம் அசைய ஆரம்பிக்குது கண்டுபிடிச்சிருச்சு அந்த மாஸ்டர் மருத்துக்கு தான் நம்ம ஹீரோயின் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எகிரி எகிரி அந்த பேகை பிடிக்க பாக்குது கடைசியில எகிரி அந்த பேக் அறுத்தம் விட்டுடுது இப்ப கீழே பொத்துன்னு விடுறாங்க நம்ம ஹீரோயின் ஒரே அடி பறந்து போய் கரையில் விழுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறது எதிர்த்தா நிற்க முடியும் ஓட ஆரம்பிக்கிறாங்க இப்போ இந்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து தரையில் அந்த அளவுக்கு பவர் கிடையாது பொழுது அதனால் ஓட முடியுது அதனால தண்ணியில் குதிச்சு ஸ்பீடப் ஆயிட்டு மறுபடியும் கரைக்கு வந்து வந்து தான் இவங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்குது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடுவிலே அவங்க முன்னாடி வந்து நிற்குமா நம்ம ஹீரோயின் கையில் தான் அந்த ஷார்ப்பான கட்டை இருக்குது எடுத்து வயிற்றுலேயே சொருவாங்க ஒரே அடி தூக்கிட்டு வந்து இந்த பக்கம் விழுவாங்க அவ்வளோதான் ஹீரோயின் காலிடா அப்படின்னு நினைக்கும் போது ஒரு பயங்கரமான இடி ஒன்று இடிக்கும் அந்த இடி மூலியமாக வந்த வெளிச்சத்தினாலையும் சத்தத்தினாலும் அது பயந்து கடலுக்குள்ளே ஓடிடும் போயிடுவோம் அந்த மிருகம் எந்த ஜென்மத்தில் போன புண்ணியமோ பழச்சண்டா சாமின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் மூஞ்சை காட்டுறாங்க ஸோ ஓடி போயிட்டு ஒரு மரத்துக்கு மேலே உட்காந்துக்கிறாங்க அப்படி ஒரு பயம் அவங்க முகத்தில் ஸோ இப்படியே வந்து இந்த ராத்திரியும் முடிஞ்சு விடியுது காலையில் தான் அவங்களுடைய காலை பார்த்துட்டு இருக்காங்க சம்மடி போட்டுருக்கு சரி ஓகே ராத்திரி தான் அதோட தொல்லை இருக்கும் காலையில் தான் அந்த இருக்காது நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அப்படியே தண்ணியில் ஜாலியாக குளிச்சுட்டே இருக்காங்க அப்போ தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ குட்டியாக வந்து ஒரு ஏர் பேக் வர மாதிரி இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட கப்பல் உடஞ்சிச்சு இல்லை அதுலேருந்து ஒரு சின்ன லைஃப் போட் மாதிரி இதங்கடா இங்கே மிதந்துட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீந்துகிட்டே போகிறாங்க நீந்திக்கிட்டே அது கிட்ட போனா உள்ள இருந்து ரெண்டு பேர் எழுந்து வராங்க அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து ஷாக் ஆகிறாங்க என்னன்னு பார்த்தா இவங்க வந்து இவங்களோட அப்படியே கரைக்கு எடுத்துட்டு வராங்க நம்ம ஹீரோயின் வந்தோம்னா அந்த பையனை கட்டி புச்சுக்கிறாங்க என்னன்னு பார்த்தா ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் இவரு தான் அந்த போட்டோ பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க அது இவர்தான் தான் கரைக்கு கூட்டு போயிட்டு நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விருந்தே வைக்கிறாங்க ஏன்னா அந்த பழைய கோக் இருந்தது அதுக்கப்புறமா எளனி அதுக்கப்புறமா அவங்க வறுத்து வச்சிருந்த மீன் இதெல்லாம் கொடுத்த உடனே அவங்களாம் அப்படியே ஷாக் ஆகிறாங்க இதெல்லாம் அப்படி உனக்கு கிடைச்சதுன்ற மாதிரி கேக்கும்போது இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு ஃபேமிலி இருந்திருக்கு அது இறந்து போச்சு அது இங்கே ஒரு பயங்கரமான ஹோம்ஸ்டர் இருக்கு அது தண்ணிக்குள்ள தான் இருக்கு டெய்லி ராத்திரி வெளில வரும் நீங்க வந்துட்டீங்க சீக்கிரமா நம்ம இங்க இருந்து கிளம்பி ஆகணும் சொல்லும் போது அப்படியே ஒரு மாதிரி பாக்குறாங்க நம்ம ஹீரோயின அப்படி உண்மையில தான் சொல்றேன் என்ன நம்புகடா அப்படின்னு சொல்லும்போது பாய் ஃப்ரெண்ட் வந்து சொல்றான் என்ன சொல்றான் இந்த மாதிரி நீ தனியா இருக்க ரொம்ப நாளா இந்த தீவுல அதனால உனக்கு வந்து இலூஷனா இருக்கலாம் இது அப்படின்னு சொல்லும்போது போது அடப்பாவி இலூஷனா இங்க என்ன நடக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்றாங்க அப்ப கூட இவங்க ரெண்டு பேரும் நம்பவே மாட்டாங்க இப்போ டக்கு நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அங்க இருந்து போட்டோஸ் கட்டுறாங்க பாரு இதுக்கு முன்னாடி இங்க ஒரு ஃபேமிலி இருந்திருக்காங்க அந்த ஃபேமிலியே வந்து அந்த மாஸ்டர் தான் கொண்டு இருக்கு இந்த போட்டோல கூட ரெண்டு கண்ணு தெரிவித்து பாரு அதுதான் இதுன்ற மாதிரி சொல்லும் போது அப்புறம் பாரு நேத்து நைட் இந்த கொம்பால தான் அந்த மான்ஸ்டர் குத்துனேன் இது பாத்தியா கருப்பா இருக்குல்ல இது அதோடைய ரத்தம் அது மட்டும் இல்லாம உள்ள வந்தீங்கன்னா காட்டுவா அந்த ஃபேமிலியை புதச்சி வச்சிருக்காங்கன்ற மாதிரி சொல்லும் போது அப்ப அந்த பொண்ணு கேக்குறா அந்த ஃபேமிலியே செத்து போச்சுன்ற அப்ப யார் புதைச்சிருப்பாங்க அப்படின்னு கேக்குறா இப்போ அந்த பொண்ணு சொல்றா நம்ம இங்க இருந்து போறது இல்ல இப்ப நம்ம தப்பிச்ச மாதிரி என் பாய் ஃப்ரெண்ட் தப்பிச்சு இங்க வரலாம்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் சீன்ல ஒருத்தன் இறந்து போனா தெரியுமா அவன் தான் அந்த பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்ட் இந்த உண்மையை சொன்னோன்னா அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது ஒரு ஓரமா போயிடுறா இப்ப பாய் ஃப்ரெண்ட் கிட்ட எவ்வளவு புரிய வைக்க ட்ரை பண்றா இந்த மாதிரி வந்து அவனை நான் புதைச்சேன் அது கரைக்கு வந்து இழுத்துட்டு போயிட்டு அது அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் சொல்லும் போது சரி சரி அமைதியா இருத்துறாங்களே தவிர நம்பவே மாட்டாங்க இப்போ நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை சமாதானப்படுத்துறாங்க அவங்க என்ன அந்த மாதிரி அவன் தனியா சாவலை நான் கூடவே இருந்தேன் அவன் தைரியமா தான் மாதிரிலாம் சொல்லிட்டே இருக்கும்போது பேசிட்டே இருக்கும்போது அவங்க பாய் ஃப்ரெண்ட் தனியா உக்காந்துட்டு இருக்கதான் பாக்குறாங்க அவன் அந்த கையில ஃபிளார் கண்ண வச்சு இதுதான் உதவி போனோன்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்கான் இப்போ வந்து இவங்க சொல்றாங்க டெய்லி ராத்திரி ஒரு பிளேன் போகுது ஆனா வந்து யூஸே கிடையாது ஏன்னா அது வந்து அந்த மாஸ்டர் வந்து நினைக்குது தயவு செய்து வாடா தப்பிச்சு போகலான்னு சொல்லும்போது அப்போ அப்ப கூட அவன் பெருசாக எடுத்துக்கவே மாட்டான் வேற ஏதோ பேசிட்டே இருக்கும்போது

அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டேய் இங்க இருக்க பிரச்சனை தெரியாம விளையாடிட்டு இருக்கீங்க. முதல்ல கிளம்புங்கன்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டே இருக்காங்க. அவங்க கேக்கிற மாதிரி இல்ல. ஒழுங்கா அமைதியா இரு. நாங்க வர மாதிரி இல்ல. ஆல்ரெடி நாங்க டயர்டா இருக்கோம். நாங்க இங்க வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் ரெஸ்ட் எடுத்து தான் அப்புறது யோசிக்க போறோம்ன்ற மாதிரி சொல்லும்போது என்ன ரெஸ்ட் எடுக்க போறீங்களா? ரெஸ்ட் இன் பீஸ் ஆயிடுவீங்கடா. அப்படி அப்படின்னு எவ்ளோ சொல்லி பார்க்கறாங்க. கடைசியில இந்த பொண்ணுக்கு ஒரு பட்டமே கட்டிடுறாங்க. சும்மா ガண்டைட் ஒழுங்கா அமைதியா போய் அங்க உட்காருன்ற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம ஹீரோயினும் வந்து பாத்தீன்னா அமைதியா வந்துடுறாங்க ஆனா அதுக்கப்புறமா இதுக்கு மேல இதுங்கள நம்மளா வேலையாவது நம்மள தப்பிச்சிடணும் அப்படி சொல்லிட்டு நைஸா வந்து என்ன பண்றாங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் அந்த தண்ணியில மிதந்து வந்து லைஃப் போட் மாதிரி எடுத்துக்கிட்டு அங்கே தப்பிக்க பாக்குறாங்க ஆனால் கிளாஸ் மினிட்ல வந்து பாத்தீங்கன்னா பாய் ஃப்ரெண்ட் அந்த பொண்ணும் போட்டு தரத்தன்னு எடுக்கிறாங்க இவங்க அந்த இடத்துல கத்துறாங்க என்ன விட்டுருங்களா நீங்க கேடான்னு கெட்டு போங்க நான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் அந்த பொண்ணு ஒருத்தி வந்தாலும் அவன் என்ன பண்ணுறான்னா துடுப்பு எடுத்து தலையில அடிக்கிறேன் நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோதான் நம்ம ஹீரோயின் மட்டையிட்டாங்க கண் மூச்சு பார்த்தா ராத்திரி ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாம இவங்க ஒரு தென்னை மரத்தில் கட்டி வர வச்சிருக்காங்க ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க என்னை விடுங்கன்னு சொல்லிட்டு கத்துறாங்க அது மட்டும் இல்லாம அந்த கயிறை வந்து அறுக்க ட்ரை பண்றாங்க அப்படியே ஆட்டி ஆட்டி இப்போ இந்த பொண்ணு ஓவரா பேசுறது ஃபர்ஸ்ட்ல இந்த பொண்ணுக்கு இந்த பொண்ணு பிடிக்காத போல இருக்கு இப்படிப்பட்டவ அப்படிப்பட்டவ நீ சரியான லோக்கல் உன்னலாம் வந்து எங்கள் டீமில் சேர்த்தோம் பார்த்தியான்ற மாதிரிலாம் இவ பேசிகிட்டு இருக்கா இவனால் வராங்க நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் இவ போயிடா கொஞ்ச நேரம் பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட நம்ம பாய் ஃப்ரெண்ட் வராரு அவரு வந்து பார்த்துட்டுன்னா இங்கே பாரு ஓவரா சீன் எல்லாம் போட்டுட்டுருக்காது உன்னை பற்றி எல்லாமே தெரியும் இருந்தாலும் உங்க கூட ஏதோ தான் இருந்தேன் ஆனால் எப்போ பாரு நீ சொதப்பலாதான் இருக்க இதை உன்னை விட்டுட்டு தனியாக இந்த ட்ரிப்புக்கு வரணும்னு நினச்சேன் ஆனால் நீயே ஒட்டிக்கிட்டு வந்துட்டேன் அதுவே எனக்கு கடுப்பாக இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தொல்லை பண்ணிட்டு இருக்க ஒழுங்காக அமைதியாக ஒரு உரமாக உட்காந்துட்டுன்னா பிரச்சனையே இருக்காதுன்னு சொல்லும்போது இங்கே பாரு உங்களுடைய நல்ல முகங்கள்லாம் எனக்கு தெரிய வந்து அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இருந்தாலும் இங்க இருக்கிறது ஆபத்து சொன்னா கேளு என் கையை விடு இந்த மாதிரிலாம் கத்திட்டே இருக்கும் போது இப்ப அந்த பொண்ணை காட்டுறாங்க அந்த பொண்ணு ஜாலியா வந்து கரையில வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்காங்க அப்போ ஒரு மீன் தலையை பாக்குறாங்க ஏதோ கடிச்சிட்டு போட்ட மாதிரி இருக்கு இப்ப நம்ம இங்க ஹீரோயின் பேசிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு கத்துற சவுண்டு கேட்குமா நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா பதறியே போயிடறாங்க இவன் கையில தீப்பந்தத்தை எடுத்துட்டு ஓடுறான் அங்க ஓடி போய் பார்த்தா அந்த பொண்ணு அப்படியே தலைக்கீழ புடிச்சு கடிச்சு சாப்பிட்டு இருக்குது அந்த மான்ஸ்டர் இவன் போட்டு ஒரே அடி அடிக்கிறான் தீப்பந்தத்துல அதனால அது பயந்து தண்ணிக்குள்ள போயிடுது அதுக்கப்புறமா அந்த பொண்ணை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போறான் பார்த்தா தண்ணியில் அப்படியே அந்த பொண்ணை எழுத்துட்டு போயிடுது அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் எப்படியோ ட்ரை பண்ணி அந்த கையை அறுத்துக்கிட்டு இங்க இருக்க கூடாது வா ஓடிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி காட்டுக்குள்ள கூப்பிட்டு போறாங்க அப்படியே அன்னைக்கு ராத்திரி முடியுது இப்ப காலையில நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு மரத்துல இருந்து இறங்கி அப்படியே வந்துட்டு இருக்காங்க இப்ப மரத்துக்கு மேல பாத்து நிற்கிறாங்க அப்ப ஏறின ஒரு பொழுது இது ராத்திரி நேற்று ராத்திரி பயந்து போய் நின்றுட்டு இருக்காரு காலெல்லாம் உதறின்னு இருக்கு டே மார்னிங் டைம்லாம் அது வராது முதல்ல கீழே வான்னு சொல்றாங்க ஆஹ் இறங்க மாட்டான் அவன் இவ்வளவு பயம் இருக்குது இப்ப நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா சோ அதனால வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இருட்டுக்குள்ளே நம்ம இங்கேருந்து கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபுட்ஸை நான் ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பயணம் பார்க்குறாங்க பயந்து போய் இருக்காங்க கையில் ஃப்ளாட் கண்ணை வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினோ போயிட்டு சில மீன்களை வேட்டையாடிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து அதை சுட்டு கரெக்டா பேக் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இவன் பயந்து போய் உட்காந்துட்டு இருக்கான் அப்போ அவங்க கிட்ட இருக்க தீப்பட்டி ஓபன் பண்ணி பார்க்குறாங்க எப்படியோ இதுக்கப்புறம் இந்த தீவு பக்கமே வர போகிறதுல இன்னைக்கு ராத்திரியே நம்ம கிளம்ப போறோம் இந்த ஒரு தீ வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெருப்பிலே அதை போட்டுறாங்க ஓகேடா இப்போ கிளம்பலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு இந்த லைஃப் போட்டில் வச்சுக்கிட்டு அப்படியே தள்ளிக்கிட்டு போறாங்க அப்படி உள்ளே மொத்தம் பாக்குறாங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரே ரத்த கடையா இருக்கு இதுங்க என்ன பண்ணுச்சுங்கன்னு தெரியல சரி ஓகே நம்ம தப்பிச்சா போதும்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து போயிட்டுருக்காங்க வெளியில வந்து அவங்க பாய் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே துடுப்பு போட்டுன்னு போயிட்டே இருக்கான் கொஞ்சம் தீராவே தான் இருக்கும் நமக்கு எப்படா என்னடா வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா இவன் துடுப்பு போடும்போது கீழே ஒரு உருவம் போடுறத பார்க்கலாம் தண்ணியில் இவன் பயந்தே போயிடுறான் வந்துடுச்சு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பார்த்து பயங்கரமாக பயந்துட்டு இருக்கான் இப்போ அந்த லைவ் போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி அப்படிமா அதை அட்டாக் பண்ணிட்டு இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு கட்டை கூட கிடையாது ஒரு பிளாஸ்டிக் லானது தான் அதை போட்டு இந்த பக்கமாக அந்த பக்கமாக கிழிச்சிட்டே இருக்கும்போது போது இப்போ என்ன பண்ணுதுன்னா நடுவில் குழந்தகிட்டு தலை மட்டும் வெளியில வருது இப்பதான் இதோட தலைய நமக்கு காட்டுறாங்க இது வந்து பாக்குறது எப்படி தான் இருக்கு சுடு தண்ணியில போட்டு வேக வச்ச பூனை மாதிரியே இருக்கு ரெண்டு பேரும் போட்டு மாங்கு மாங்க நடிக்கிறாங்க கடைசியில அவன் என்ன பண்றான்னா அந்த பிளார் கன் எடுத்து சுட ஆரம்பிக்கிறான் ஆனா அதனால அந்த மாஸ்டருக்கு ஒண்ணுமே ஆகல இப்போ ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா தண்ணிக்குள்ளேயே அது மறுபடியும் போயிடுது எப்பாடா போயிடுச்சு அப்படின்னு நினைச்சா நம்ம ஹீரோயினை மட்டும் அப்படியே புடிச்சு அது தங்கிட்டு இருக்க அந்த பிளாக் ஹோல் குள்ள அப்படியே இழுத்துட்டு போக பாக்குது இப்போ அப்படியே ஸ்லோ மோஷன்ல நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்பதான் வந்து அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து வாங்கினாங்களா கீ செயின் கத்தி அது ஞாபகத்துக்கு வருது போட்டு சக்கு சக்கு குத்துறாங்க பயங்கரமா ரத்த வர ஆரம்பிச்சோம் என்ன பண்ணுது நம்ம ஹீரோனை விட்டுடுது அப்படி ஓரமன் இன்னும் பார்த்துட்டே இருக்கு அது முகத்தை இப்போ ரொம்ப கிளியரா காட்டுறாங்க கொஞ்சம் பயமா தான் இருக்கு இப்போ டக்குன்னு அது மேலே பார்க்குது மேலே என்னன்னா நம்ம பாய் ஃப்ரெண்ட் வந்து அங்கே தத்தளிச்சுட்டு இருக்காரு இல்லையா அவ்வளோதான் செம்ம வேகமா போயிட்டு அவனை பிடிச்சி அப்படியே தர 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 இழுத்துட்டு போது இதை பாக்குறாங்க ஹீரோயின் எவ்வளோ ட்ரை பண்றாங்க காப்பாற்றுறதுக்கு முடியல அந்த பிளாக் ஹோல்குள்ள அப்படியே இழுத்துட்டு போறதை காட்டுறாங்க அவ்வளோதான் இப்போ நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க அடிச்சு பிடிச்சி மேலே வந்துட்டாங்க நீந்திக்கிட்டு கரை ஓரத்துக்கே வந்துட்டாங்க பயங்கரமா கதறி கதறி அழுவுறாங்க அப்போ பக்கத்தில் வந்து அந்த லைஃப் போட்டை மறுபடியும் பாக்குறாங்க இதை ரெடி பண்ணி இங்கேருந்து தப்பிக்கலாம் ஆனால் இந்த தடவை வந்து நம்ம ஹீரோயினுக்கு வேற மாதிரி ஒரு ஐடியா வருது இப்போ நேராக போகிறாங்க அந்த கேம்ப் ஃபயர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அணைஞ்சு போச்சு இருந்த ஒரு தீக்குச்சியும் வந்து அவங்க தூக்கி வேற போட்டாங்க இல்லையா இதுக்கப்புறம் அப்படி நெருப்பு பற்ற வைக்கிறது வேக வேகமாக ஓடுறாங்க சாக கிடக்கிற அந்த நெருப்பு கங்கு வந்து ஊதி ஊதி அந்த நெருப்பை பற்ற வைக்கிறாங்க ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் மைண்டில் இருக்கிறதெல்லாம் வந்து இது உயிரோட இருக்கிற வரைக்கும் நம்ம இங்கேருந்து தப்பிக்க முடியாது நமக்கு ஒரே சான்ஸ் தான் இந்த மான்ஸ்டரை வந்து நம்ம சாகடிக்கணும் அப்போ நம்ம இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு சான்ஸ் இருக்குது இல்லைனா கண்டிப்பாக இதை நம்ம கொண்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க இப்போ அவங்க டைரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் எழுதுறாங்க இந்த மாதிரி அவங்க இங்க வந்ததுல இருந்து என்னென்னலாம் நடந்ததோ அதெல்லாமே வந்து யாராச்சும் பாப்பாங்க இல்லையா ஃபியூச்சர்ல சோ அதுக்காக எழுதுறாங்க இங்க என்ன வேணாலும் நடக்கலாம் சோ இதெல்லாம் நடந்துதுங்க கூட இருந்தவங்களே என்ன நம்பல இதை காட்டுறதுக்கு இங்க ப்ரூஃபும் கிடையாது ஆனா இங்க ஒரு மான்ஸ்டர் இருக்கு அது தரையில விட தண்ணியில ரொம்ப வேகமா இருக்கு அதுக்கு கருப்பு கலர்ல ரத்தம் வருது ஒரு ஏழ்ராடி ஒயரமாச்சு இருக்கும் எனக்கு இருக்க ஒரே ஒரு சான்ஸ் நான் அது கூட சண்டை போட்டாகணும் இந்த சண்டையில நான் பொழைப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு தோணல தான் இந்த லெட்டர் எழுதுறேன் இன் கேஸ் இந்த லெட்டர் உங்களுக்கு கிடைச்சி நான் இல்லாம இருந்தேன்னா நான் ஒரு கொடூரமான மான்ஸ்டர் கூட சண்டை போட்டு இறந்திருக்கேன்னு அர்த்தம் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை எழுதி வச்சுட்டு இந்த லெட்டர் நமக்கு சொல்ற கேப்ல இவங்க என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நெருப்பெரிய வைக்கத்துக்கு ஏகப்பட்ட அந்த மரங்கள் எல்லாம் கொண்டு வந்து அடிக்க வச்சுட்டு அது மட்டும் இல்லாம எவ்வளவு ஷார்ப்பா சீவ முடியுமோ அந்த மரங்களை சீவிட்டு இருக்காங்க ஆனா ஒவ்வொரு தடவை சீவும் போதும் பார்த்தீங்கன்னா அந்த மரத்தோட ஷார்ப்பான பகுதி வந்து உடையுது இவங்க சம்ம காண்டா வராங்க அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல அப்பதான் டக்குனு உங்களுக்கு ஒரு யோசனை வருது நேரா போயிட்டு அங்க புதைக்கப்பட்டிருந்தாங்களா ஆல்ரெடி அதெல்லாம் தோண்டி எடுக்கிறாங்க பார்த்தா மண்டவோடு அதுல ஒரு ஓட்டவர இருக்குது அப்படி கொடூரமா சாவடிச்சிருக்கு போல் இந்த மான்ஸ்டர் சோ என்ன பண்றாங்கன்னா அந்த செதஞ்சு போன உடம்ப வெளியில தோண்டி எடுத்து அதோட அதோட எலும்புகளை உடச்சி அதை ஷார்ப் பண்றாங்க ஏகப்பட்ட வெப்பன்ஸ் பண்றாங்க அந்த காட்டு பகுதி ஃபுல்லாவும் ஒளிச்சு வைக்கிறாங்க வேற லெவலுக்கு ஒரு ராம்போ மாதிரி பிரிப்பேர் ஆயிட்டு இப்போ அன்னைக்கு ராத்திரியும் வருது இப்போ கடல் மட்டத்துல இருந்து அந்த மான்ஸ்டருடைய தலையை மட்டும் காட்டுறாங்க ஒரு இடத்துல நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு இப்ப அப்படியே பொறுமையா இறங்கி நடந்து வருது அந்த மான்ஸ்டர் இப்போ நேரம் வந்து கடைசியா இருக்கிறது நீ தான் இன்னைக்கு ஒன்னியம் போட்டுற போறேன் அப்படின்ற மாதிரி அது உள்ள வந்து நிக்குது இப்போதான் அந்த மான்ஸ்டருக்கே ட்விஸ்ட் கொடுக்குறாங்க நம்ம ஹீரோயின் என்ன பாத்தீங்கன்னா அது ஒரு ட்ராப் அது வந்து நிக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு நெருப்பு வெளிச்சம்னா அதுக்கு பிடிக்காது கட்டி நெருப்பு பத்த வைக்கிறாங்க அவ்வளவுதான் அது வகையை உள்ள மாட்டிக்கிட்டு இப்படி அப்படியே திரும்பிட்டே இருக்கும் போது இவங்க கிட்ட இருக்க வெப்பன்ஸை வச்சு அது இந்த பக்கம் திரும்பும் போது இங்க இருந்து குத்துறாங்க அந்த பக்கம் திரும்பும் போது அங்க இருந்து குத்துறாங்க அந்த இடம் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இவங்க செட் பண்ணி வச்சிருக்காங்க வெப்பன் எங்க வந்தாலும் இவங்க கையில ஒரு வெப்பன் கிடைக்கும் இப்போ மூணாவது ஒண்ணு இறக்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க அப்போ ஒரு அடி அடிக்குமா தூக்கிட்டு போய் விடுறாங்க ஆனா விடுற இடத்துலயும் வந்து ஷார்ப்பா வெப்பன் பண்ணி வச்சிருக்காங்க அவ்வளவுதான் வளச்சு வளச்சு குத்திட்டு இருக்காங்க இப்போ அது போட்டு நம்ம ஹீரோயின சம்மட்டி அடிக்குது அப்பதான் நோட்டீஸ் பண்றாங்க இவங்க குத்துன இடத்துல இருந்து பயங்கரமா ரத்தம் ஊத்திட்டு இருக்கு உனக்கு ரத்தம் வருதுல அப்ப கண்டிப்பா வலிக்குதுன்னு அர்த்தம்

இருக்கு அப்படியே மயங்கி கீழே விழுது அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க அப்படியே மூச்செல்லாம் வாங்கிட்டு இந்த சீன் நல்லா இருக்கும் நம்ம எத்தனை மான்ஸ்டர் படங்கள் எல்லாம் பாத்துருக்கோம் செத்து போச்சு நினைப்போம் மறுபடியும் எஞ்சி வரும் கரெக்டா அந்த சீனுக்கே மாவன உனக்கு இடம் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா அப்படியே மேலே ஏறி உட்காந்து ஒரு தலையை மட்டும் தனியா கட் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க அப்படி ஒரு கோபம் இந்த மாதிரி ஒரு என்ிங் நான் பார்த்ததே இல்ல இப்போ அப்படியே ஜூம் அவுட் பண்றாங்க அவங்களோட கோபத்தை அந்த மான்ஸ்டர் மேல காமிச்சிட்டே இருக்கும்போது அந்த தீவுல இருக்க காடே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே எரிய ஆரம்பிக்குது அப்படியே ஜூம் அவுட் பண்ணிட்டே போறாங்க என்னன்னா அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் தப்பிச்சிட்டாங்க எப்படி இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பிளேன் வரப்போகுது எப்படியோ அந்த ஹீரோயினை காப்பாத்திடுவாங்க சோ இப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க சோ எப்படி இருந்து இந்த படம் இந்த படத்துக்கு தனியா லாங்குவேஜஸ் தேவையே இல்லை ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் டயலாக்ஸ் வருது மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா ஒரே பரபரப்பு கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே இருந்தது யூஸ்வலா இருக்கிற அந்த சவுண்ட் எஃபெக்ட் டென்ஷன் ஆகிற சீன் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நார்மலா இருந்தது நம்மளே போய் மாட்டிக்கிட்டே அப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ இந்த மாதிரி நிறைய படங்களை சூப்பரா இந்த மாதிரி கேட்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல் நான் உங்கள் யாரோ ஆஜோன் யாரோ மீண்டும் நாளைக்கு இதே மாதிரி ஒரு படத்தோட